Hi students, welcome to today class. I come to for the class of gynoecium oda second part kudukuren. It's number of locules. Locules means the ovule covering of the layer. Ovule oda covering of layer the name is called locule nu solluvom. So adu ethana layer irukko adha vachu uni by ட்ரை டெட்ரா மல்டி ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் கால்ட் லோக்கியல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வாட் இஸ் அ லோக்கியல் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லோக்கியல்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வாட் இஸ் எ லோக்கியல்? ஓவரியோட ஓவரிக்குள்ளே தான் வாட் இஸ் அ ஓவியூல், ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூவாக பவுண்ட் ஆகிருக்கும். எதுக்குள்ளே? ஓவரிக்குள்ளே. ஓவரிங்கிறது அவுட்டர் லாயர், அவுட்டர் லாயரை சுற்றி உள்ள ஓவியல் லாயர் பவுண்ட் ஆகிருக்கும். அது எப்படி? ஸ்பெஷல் டிஷ்யூஸ், தட் இஸ் ஏ ஓவியல் லாயர். அப்போ இது லாயர் பண்ணுது ஓவரி லாயர். ஸோ இந்த ஓவரி லயரோட இன்னர் லயரில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ பவுண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் வாட் இஸ் தட் இஸ் கால்ட் வாட் இஸ் தட் ஓவியூல்னு சொல்லுவோம். இதை ஓவியூல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் டிஷ்யூஸ் கால்டு ஓவியூல்னு சொல்லுவோம். இதில் செப்டம், செப்டம்னா வாட் இஸ் தட் ஒரு பர்டிகுலர் கவரிங் ஆஃப் த லயர். ஸோ அந்த வால் லயர், கிராஸ் வால் லயர் வந்து ஓவரி லயர் கவர் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு செப்டம் சொல்லுவோம். இந்த ஓவரி அண்ட் செப்டம் ஃபார்ம் கேவிட்டி. ஓவரியும் செப்டாவும் கவர் பண்ணியிருக்க, ஓவரியும் செப்டாவும் கவர் பண்ணியிருக்க அந்த லயர் பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம லோகியூல்னு சொல்லுவோம். வாட் இஸ் லோகியூல்? இதில் நம்பர் ஆஃப் லோகியூல் கவுண்ட் பண்ணி அதுக்கு மேக்ஸிமம் என்ன சொல்கிறோம்? ஒரே ஒரு லேயர் மட்டும் இருந்ததுன்னா லோகியூலில், அதட் இஸ் கால்ட் யூனு லோகியூலார்னு சொல்லுவோம். ஆனால் ஒன் மோர் லோகியூல் பவுண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு வாட் இஸ் ப்ளூரி லோகியூலார்னு சொல்லுவோம். ஒன் மோர் லோகியூல்ஸ், மோர் தென் ஒன் லோகியூல், ஒன்றுக்கு மேலே அந்த லோகியூல் பவுண்ட் ஆயிருந்தான் தட் நேம் இஸ் கால்டு ப்ளூரி லோகியூலார்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டைல் அண்டு ஸ்டிக்மா. வாட் இஸ் ஸ்டைல் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேரலாக இருக்கும் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸ்டிக்மாங்கிறது போலன் என்ட்ரி பண்ணக்கூடிய, ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டாப் லயர் நம்ம சொல்லியிருப்போம், ஸ்டிக்மான்னு சொல்லியிருப்போம். அதுதான் த ஸ்டாக் லைக் ஸ்டச் ஆஃப் ஏ பிஸ்டில். பிஸ்டில் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் ஓவரி. எதுக்கு? ஓவரிக்கும் யாருக்கும்? ஸ்டிக்மாவுக்கும் கனெக்ட் பண்ணுற இந்த லயர். ஓவரிக்கும் ஸ்டிக்மாவும் கனெக்ட் பண்ணுற இந்த லயர் பண்ணி சொல்லி நம்ம ஸ்டைல்னு சொல்லுவோம். இதில் டைப் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கலாம், பைஃபிட்டாக இருக்கலாம், கைனோ பேசிக்னு சொல்லுவோம், ஒன் மோர் லேட்ரலாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி டைப் சொல்கிறது ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. அடுத்து ஸ்டிக்மா, ஸ்டிக்மாங்கிற வாட் இஸ் சார்? ஆல்ரெடி ஐ டோல்ட், ரிசீவ் இன் த போலன் கேரக்டர். ஸோ அந்த போலனை ரிசீவ் பண்ணுற அந்த பாட்டு பேர் ஸ்டிக்மான்னு சொல்லியிருக்கோம். இது பொதுவாக என்னென்ன சேப் இருக்கும்? ஃபஸ்ட் ஒன் டிஸ்கோயிட். டிஸ்கோயிட் என்ன? டிஸ்க் ஷேப்பாக இருக்கிறதுனால டிஸ்கோயிட்னு சொல்லுவோம். கேபிடேட் அப்படின்னா ஹெட் லைக், ஹெட் இன்ஃப்ளாரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தட் ஹேட் இன்ஃப்ளாரன்ஸ் தட் இஸ் கால்டு ஹேபிடேட் அப்படிம்போம். அடுத்து குளோபோஸ் டைப்னு சொல்கிறது, ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறதா அது பேர் குளோபோஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து குளோபோஸ், குளோபோஸுங்கிறது குளோடோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குளோடோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பு. அடுத்து வந்து ப்ளூமோஸ்டிக்மா. ப்ளூமோஸ்டிக்மானா த ஃபெதர் லைக் பிரான்ச்சாக இருக்கலாம் ஆஸ் வெல் அஸ் அன்பிரான்ச்சாக இருக்கலாம். வாட் இஸ் பிரான்ச்சாக இருக்கலாம் ஆஸ் வெல் அஸ் அன்பிரான்ச்சாக இருந்தால் தட் நேம் இஸ் கால்டு ப்ளூமோஸ்டிக்மா நம்ம பிடிப்போம். ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஸ்டேசி ஃபேமிலியும் போயேசி ஃபேமிலி. போயேசினா மேக்ஸிமம் என்ன? செரல்ஸ் ஐட்டம்ஸ் வரும், லைக் தானிய வகைகளாக அதிகமாக இருக்கிறது என்ன? செரல்ஸ், போயேசி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டேசி தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு, இதுக்கு லார்ஜஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க, லார்ஜஸ்ட் ஃபேமிலி. அடுத்தது பிஸ்டிலோடு. பிஸ்டிலோடு என்ன? அதாவது ரிடியூஸ் ஸ்டெரைல் பிஸ்டில், ரிடியூஸ் ஸ்டெரைல் பிஸ்டில். ஸோ தட் நேம் இன் கால் பிஸ்டிலோடு. இது என்ன ஃப்ளவர் இல்லைனா ஹீலியாந்தஸ். ஹீலியாந்தஸ்க்கு என்னது? சன்ஃப்ளவர் ஃபேமிலி. சன்ஃப்ளவர் பிளான் பார்த்துருக்கீங்களா? அந்த சன்ஃப்ளவர் ஃபேமிலி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹீலியாந்தஸ் சொல்லுவோம். அது என்னது? ஹெட் இன்ஃப்ளாரன்ஸ் அப்படிம்போம். ஓகேங்களா? இன்டர்னோடல் பார்த்தீங்கன்னா, இதில் ரிசெப்டக்கில் பார்த்தீங்கன்னா, இது எல்லா பாயிண்ட்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதில் இந்த கொஸ்டின் தான் கேட்பான்னு நம்ம கன்வே பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். தட் இஸ் இன்டர்னோட் ஆஃப் த ரிசெப்டக்கல். எதனுடைய? கைனோசித்தர். தட் மீன்ஸ் ஆஃப் அதனுடைய ஃப்ளவரோட கேப், இன்டர்னோடல் எவ்வளோ கேப் இருக்கோ அதை நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆந்தோஃபோர். ஆந்தோஃபோருங்கிறது என்னன்னா, இதுதான் ஒரு ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் கேலிக்ஸ், கிரீன் கலர் கொடுத்துருக்கேன், ரெட் கலர் கொரோலா. இந்த கேலிக்ஸுக்கும் கொரோலாவுக்கும் நடுவாண்ட ஒரு இன்டர்னோடல் ரீஜியன் ஃபவுண்ட் ஆகும். தட் இஸ் கால்டு ஆந்தோஃபோர். அவ்வளோதான். த இன்டர்னோடல் பிட்வீன் எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா கேலிக்ஸுக்கும் கேலக்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் கொரோலாவுக்கு உள்ள கேப் தான் சொல்கிறோம் நம்ம அந்த ஃபோர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கேரியோபில்லேசி பிளான் ஃபேமிலி. பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சிலேன் கொனைடியாங்கிறது நம்ம இதில் நல்லா பார்க்கலாம். கேலக்ஸு கொரோலாவுக்கு ஒரு இன்டர்னல் ரிஜிட் பவுண்ட் ஆகும். அடுத்து ஆண்ட்ரோஃபோர். ஆண்ட்ரோஃபோர்ன்றது என்னென்னா கொரோலாவும் ஆண்ட்ரோசியமும்
கொரலாவும் ஆண்ட்ரோசித்து கொரலாவுக்கும் ஆண்ட்ரோசித்துக்கும் ஒரு இன்டர்னோடல் ரீஜன் பவுண்ட் ஆகும். அந்த மாதிரி இன்டர்னோடல் ரீஜன் பவுண்ட் ஆகும் எதுக்கும் கொரலாவுக்கும் ஆண்ட்ரோசித்துக்கும் பவுண்டர் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஆண்ட்ரோஃபோர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் குரோய்வியா, வாட் இஸ் கால் குரோய்வியான்னு சொல்லுவோம். அடுத்து கைனோஃபோர், கைனோஃபோர்ன்றது என்னன்னா அதே ஆண்ட்ரோசித்துக்கும் கைனோசித்துக்கும் கேப் இருக்குதுன்னா தட் இஸ் கால்டு கைனோஃபோர். எதில் இன்டர்னோடல், இன்டர்னோஜன் இன்டர்னோடல் பிட்வீன் த வாட் இஸ் ஆண்ட்ரோசியம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கைனோசியம். எக்ஸாம்பிள் கேப்பாரிஸ்ன்னு சொல்லுவோம், வாட் இஸ் கேப்பாரிஸ். அடுத்தது கைனோட்ரா ஃபோர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆண்ட்ரோ கைனோஃபோர்னு சொல்லலாம். கைனான்ட்ரா ஃபோர் இல்லைன்னா ஆண்ட்ரோ கைனோஃபோர், கைனான்ட்ரோ ஃபோர் ஆர் ஆண்ட்ரோ கைனான்ட்ரோ ஃபோர். இது எப்படின்னா கொரலாவுக்கும் ஆண்ட்ரோசித்துக்கும் இன்டர்னோடல் வித் இன்டர்னோடல் ரீஜன் ஃபவுண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஆண்ட்ரோசிக்கும் கைனோசிக்கும் ரெண்டுக்குமே ஃபார்ம் ஆகும், அதாவது இன்டர்னோடல் ஃபார்ம் ஃபவுண்ட் ஆகிருக்கும். கொரலாந்து ஆண்ட்ரோசிக்கு கேப்பு, ஆண்ட்ரோசிந்து கைனோசிக்கும் அதுக்கும் கேப் இருந்ததுன்னா தட் இஸ் கால் கைனான்ட்ரா ஃபோர் இல்லை ஆண்ட்ரோ கைனோஃபோர்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கைனான்ட்ராப்சிஸ் சொல்லுவோம். இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்டர்னோடல் ரீஜன் வச்சு கேலக்ஸி, கொரோலா, ஆண்ட்ரோசியம், கைனோசி வச்சு பிரிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து ஓவரியோட பொசிஷன், இதுதான் நம்ம வரக்கூடிய அடுத்த ஃப்ளோரோ டயக்ராம் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக். மேக்ஸிமம் இந்த ரெண்டு தான் வரும், அதுலேயும் இது அதிகமாக வரும், இது ரொம்ப கொஞ்சம் காரியாக தான் வரும். சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி, ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவர்னா என்ன சார்? ஒரு ஓவரியில் செப்பல், பெட்டல் அண்டு ஸ்டேமன்ஸ் இது மூணுமே அட்டாச்சாக இருக்கும். எங்கே? ஓவருக்கு கீழே. ஓவருக்கு கீழே எதில் செப்பல் இருக்கலாம், பெட்டல் இருக்கலாம், ஸ்டேமன்ஸ் மூணுமே ஓவருக்கு கீழே பவுண்ட் ஆகிருந்ததுன்னா தட் இஸ் கால்டு சுப்பீரியர் ஓவரி. ஓவரி மேலே இருக்குன்னு அர்த்தம். அதே இன்ஃபீரியர் ஓவரினா செப்பலும் பெட்டல்ஸும் ஸ்டேமன்ஸும் அட்டாச்சு எங்கே இருக்கும்? பி எஃபெக்ட்ஸ் லெஜின் அப்படின்னா ஓவருக்கு மேலே பவுண்ட் ஆகிருக்கும். ஓவருக்கு மேலே இந்த மூணு பவுண்ட் ஆகிருந்ததுன்னா தட் இஸ் கால்டு இன்ஃபீரியர் ஓவரி, ஓவரு கீழே இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து இது ஹாஃப்னா சார்? மிடில்ல செப்பல்ஸ், பெட்டல்ஸ், சாமன்ஸ் இருக்குது, இல்லை ஹைபன்தியம், ஹைபாந்தியம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா நியர் த மிடில் ஆஃப் த ஓவரி, ஓவரியோட மிடில் லயர்ல பவுண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நேம் இஸ் கால்டு ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.